தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சுரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி வட்டத்தில் தெள்ளார் என்று சொல்லக்கூடிய மிக பழமையான ஒரு கிராமம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு சிற்றூராக இருந்தது. படிப்படியாக இந்த ஊர் வளர்ச்சியடைந்து இந்த ஊரிலே கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, ஐடிஐ காலேஜ், ஆசிரியர் பயிற்சி மன்றம், ஆசிரியர் பயிற்சி பள்ளி, கல்வியல் கல்வி என்று சொல்லக்கூடிய பிஎட் காலேஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லா வசதி நிறைந்த ஊராக இவ்வூர் திகழ்கிறது. என்ன காரணம் என்று யோசனை செய்து பார்த்தால், இங்கே இருக்கக்கூடிய முத்தாலம்மன் கிழக்கு நோக்கி முத்தாலம்மன் பார்க்கிறார், அதேபோல கிழக்கு நோக்கி ராஜ கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் கிழக்கு நோக்கி இந்த ஊரை பார்க்கிறார், மேற்கே பார்க்கும்போது மேற்கு நோக்கி ஆதிநாராயண பெருமாள் அவர் மேற்கு நோக்குகிறார், இந்த பக்கம் வடக்க பார்த்தா நம்முடைய பஜனை கோவில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி வடக்க பார்க்கிறார், தெற்கு என்று பார்த்தால் அகிலாண்டேஸ்வரர் தெற்கே பார்க்கிறார். இப்படி இந்த நான்கு பக்கமும் சிவ அம்சம், கணபதி அம்சம், அம்பிகை அம்சம், நாராயண அம்சம் நாலும் திகழக்கூடிய ஊராக, எல்லா வகையிலும் இந்த ஞானத்தை தரக்கூடிய ஊராக, நல்ல இறைவனுடைய ஆசியை தரக்கூடிய ஊராக இந்த தெள்ளாறு கிராமம் அமைந்திருக்கிறது. அதில் இந்த சக்தி முத்தாலம்மன் ஆலயம் ஒரு 350 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட ஆலயமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்துடைய சக்தி நாம் சொல்லுவோம் என்றால், சொல்ல போனால் பல வகையிலே இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இந்த ஆலயத்துடைய பிரார்த்தனை, பல்வேறு நபருக்கு இந்த ஆலயத்துடைய பிரார்த்தனை அப்படியே பலித்து வருகிறது. குழந்தை பேர் அற்றவர்களாக குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொல்லை உடல் தொல்லை உடல் நோயாக வேண்டிக் கொள்வார்கள். அந்த வகையிலே சக்தி முத்தாலம்மன் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் தெள்ளாறு கிராமத்திலே மையப்பகுதியிலே கிழக்கு நோக்கி அம்மன் ஆட்சி தருகிறார். நம்முடைய பாரத திருநாட்டை பொறுத்தவரையும் பார்த்தா எல்லாவற்றையும் அம்பிகையாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மகத்துவம் இருக்கும். ஒரு கீரை கிராமம் கூட இந்த கீரைக்கார அம்மாவை கூப்பிடுன்னு வாங்க, பால்கார அம்மானா பால்கார அம்மான்னு வாங்க, வேலைக்காரி வேலைக்கார அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மா என்று அழைப்பது இந்த நாட்டினுடைய, இந்த பாரத நாட்டுடைய பாரம்பரியம். படிப்புக்கு சரஸ்வதினு சொல்லுவோம், அதேபோல் மகாலட்சுமி, செல்வத்துக்கு மகாலட்சுமி, வீரத்துக்கு பராசக்தி, அதேபோல் இந்த பூமி அன்னை பூமி, தாய் பூமி என்று அன்னை பூமியாக சொல்லுவோம், ஆகாசத்தை ஆகாசவாணின்னு சொல்லுவோம், அம்மையே அப்பனே என்று சொல்லக்கூடிய வகையிலே அம்பிகைக்கு முதலிடம் தரக்கூடிய நாடாக நம் நாடு திகழ்கிறது. அதனால்தான் சிவபெருமான் தன்னுடைய பாதி இடபாகத்திலே அம்பிகைக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக திகழ்கின்றார். ஆகவே இந்த நாட்டிலே அம்பிகை என்பது, அம்மா என்பதும், பெண் தெய்வம் என்பதும் போற்றக்கூடிய விஷயம். நாடு முழுக்க பெண் தெய்வத்துக்கு பெரும் சிறப்பு இருக்கும். பெண்ணீர் பெருந்தக்க யாவுல என்று வள்ளுவர் சொல்லுவார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்வார் ஒரு கவிஞர். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று இவர் தாய் சொல்வார். சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் கூறுவார். ஆக தாய்க்கு இந்த இடம், அந்த நாடு வந்து முக்கியம் கொடுக்கும். எல்லாரையும் அம்மாவா பார்ப்பதில் இந்த நாட்டுக்குரிய ஒரு தனி சிறப்பு அது. அதனால தான் அமெரிக்கா சென்ற நம்முடைய சுவாமி விவேகானந்தர் எல்லாரும் எப்படி பேசினாங்க, அங்கே சர்வ மத சிறப்பு பற்றி பேசுவதற்காக அமெரிக்காவில் சிகாகோவில் ஒரு மாநாடு நடக்கிறது, அதில் பல நாட்டை சேர்ந்தவங்க வந்து பேசுகிறாங்க. எல்லோரும் பேசும்போது, எழுந்து பேசும்போது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுக்குரிய சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பிக்கிறார். ஏன் கேட்டால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்டது இந்த நாடு.
அந்த வகையில் அம்பிகை வழிபாடு என்பது பெண் தெய்வ வழிபாடு என்பது நம்ம நாடு முழுக்க எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறோம். காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இதுதான் நம்முடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லோருடைய மனதிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை இந்த ஊரிலே முத்தாலம்மனாக பார்க்கிறார்கள். முத்தாலம்மன் நம்முடைய ஆதிபராசக்தி தான். ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் முருகன் கொண்டு ஆதிபராசக்தியை தான் பார்க்குறாங்க. இந்த இந்த பெண் தெய்வத்தை நம்ம சிவனா நம்முடைய எல்லாருக்கும் அப்பானா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா யார்னா நம்ம அப்பா அம்மா சொல்லுவோம். ஆனால் இந்த அகிலத்துக்கே அம்மாவாக இருக்கக்கூடிய பராசக்தி தான், அப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். அந்த வகையில் ஒரு 350 ஆண்டு காலம் பழமை கொண்ட இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சி நடக்கிறது. Thank you.
ஆலய வழிபாட்டிலே பெண் தெய்வத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்பிட்டு தெய்வம் இது என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த அம்பாலை தரிசனம் செய்து கிடைத்தருக்கரிய பேறு பெற்றதாக தமிழ்நாடு முழுக்க இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த ஊரை இந்த அம்மனை குலதெய்வமாக கொண்டு பலரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சித்திரை மாதத்திலே இந்த ஆலயத்திலே தேர் திருவிழா நடைபெறும். இந்தியா என்று சொன்னால் பூரி ஜெகநாதர் தேர் திருவிழா சொல்லுவாங்க இந்தியான்றா. ஆனால் வந்தவாசி வட்டம் என்று சொல்லும்போது தெல்லாட்டுடைய தேர் திருவிழா என்று சொல்லும் வகையில் இந்த தேர் திருவிழா மிக சிறப்பாக இருக்கிறது. ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திரை மாதம் மூன்றாம் வியாழக்கிழமையில் ஊஞ்சலாடுதல், அம்மனை தன்னுடைய குழந்தையாக பாவித்து ஊஞ்சலை அமர வைத்து அதற்காக ஊஞ்சல் பாடல் பாடி ஒரு 3 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து அந்த ஊஞ்சலிலே அம்மா தாலாட்டு பாடி கேட்டு ரசிப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். சித்திரை மாதம் மூன்றாம் வெள்ளியில் முத்தாலம்மனுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தேரேறி வீதி விழா வருவார்கள், ராஜவீதி வருவார்கள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆடியும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வந்து ராஜவீதி வழியாக ஊர் வளரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். அதேபோல் ஆடி மாதம் மூன்றாம் செவ்வாய்க்கிழமையில் பாலபிஷேகம், 108 குடம் பாலபிஷேகம் நடைபெறுவார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டு தரிசனம் பெறுவார்கள். ஆவணி மாதத்திலே அனைவருக்கும் அந்த ஊஞ்சல் ஆடுகின்ற தாயை போற்றும் வகையிலே வெளி அரங்கிலே அன்புடன் ஊஞ்சல் ஆடுகின்ற அந்த தாயை பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். மாசி மாதம் மூன்றாம் செவ்வாய்க்கிழமை அனைவரும் மங்கள திரு சுமங்கலி பூஜை நடத்துவார்கள். இப்படி இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பான வழிபாடு நடக்கிறோம். வார வழிபாடு செவ்வாய்க்கிழமையோடு வார வழிபாடு நடக்கும். இந்த ஊரிலே தேர் திருவிழா என்று சொன்னால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, நாட்டாமைக்காரர்கள்லாம் ஒன்று கூடி எவ்வாறு இதை நடத்தலாம் என்று ஒரு மாதத்துக்கு முன்பே திட்டமிட்டு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அந்த தேர் திருவிழா நடப்பதை பார்க்க ஆயிரக்கணக்கான சுற்றுப்பட்ட 63 கிராமத்திலிருந்தும் இந்த தேர் திருவிழா பார்ப்பதற்கு காலையிலிருந்து ஜனங்கள் வந்துடுவாங்க. காலை முதல் மாலை வரை அனைவருக்கும் அன்னதானம்தான். அன்னதானம், மோர்தானம், பால் தானம், தயிர் தானம் என்று சொல்லக்கூடிய எல்லா வீட்டிலும் இது அது அதோ அவங்க வீட்டு பொங்கல் விழா மாதிரி எடுத்துக்கொண்டு அதை காண்பதற்கு கண்கள் கோடி பெறும். அப்பேற்பட்ட வகையில் இந்த ஆலயத்திலே சக்தி முத்தாலம்மன் ஆலயம் மிக அழகான மண்டபம், அழகான தோற்றம், அழகான காட்சி, கம்பீரமான அந்த சிலை வடிவம், இதெல்லாம் நாயக்கர் காலத்தில் வந்தாக சொல்லக்கூடிய ஒரு வகையிலே இந்த சொல்லுகிறார்கள். எப்பவுமே பெண் தெய்வம் என்பது போற்றத்துக்குரிய தெய்வமாக பாராட்டக்கூடிய தெய்வமாக இருக்குது. இன்றைக்கூட கண்ணகியை பற்றி நாமெல்லாம் கேரளா போனால் கண்ணகியை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கலாம். மிக சிறப்பான ஆலயமாக இது இருக்கக்கூடியது. இந்த பெண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த காலத்திலே ஒரு அம்மா இருந்துக்கிறாங்க. அவங்க அந்த அம்மா வந்து ஊர் தலைவியாக இருந்துக்கிறாங்க. இந்த ஊரில் ஊர் தலைவியாக இருந்து ஆட்சி செய்கிறாங்க. ஆட்சி செய்யும்போது அவங்கக்கிட்ட ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னு கேட்டால், மாலை நேரத்தில் சில பெண்கள் தண்ணீர் கொண்டு வர சொல்லும்போது ஒருவன் கொஞ்சம் அதிகமாக குடித்துவிட்டு அவர்களை கேலியாக பேசினான் என்று ஒரு வழக்கு வருகிறது. அந்த அம்மா வழக்கு விசாரிக்கிறாங்க. திருமணத்தானேஸ்வர ஆலயத்தில் வழக்கு விசாரிக்கிறாங்க. யார் செய்தது இந்த தவறு என்று பார்க்கும்போது அந்த தலைவருடைய கணவர் தான் இதை செய்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய கணவராக இப்படி செய்தார், ஏதோ சில நேரத்தில் இப்படி தடுமாறுகிறான்னு பார்த்தா இப்படி பெண்கள் வந்து போற்றக்கூடிய தெய்வமாச்சு இப்படி பேசினா சொல்லி அந்த அவர் மேடையில் அழைத்து இவ்வாறு செய்த தவறு, இந்த தவறுக்கு தண்டனை உண்டு. என்ன செய்யணும் தண்டனைனா, இந்த திருமூட்டான சாராயத்த 48 நாள் ஒரு மண்டலம் காலையில் எழுந்து தண்ணி கொண்டு சுத்தம் செய்துவிட்டு பூக்களை பறித்து மாலை தொடுத்து திருவிளக்கெல்லாம் ஏற்றணும். ஒரு மாத காலம் ஒரு மண்டலம் 48 நாள் இதை செய்ய வேண்டும், இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க. சரி, நான் அது வேலை நடக்குது. ஒரு வாரம் ஆச்சு. சில பேர் அந்த ஆலயத்துக்கு போக பார்த்தா அந்த அம்மாவும் கூட வேலை செய்கிறாங்க. அவர் தவறு செய்து அவர் வேலை செய்கிறாரு, அந்த அம்மாவும் கூட வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் கேட்குற, என்னம்மா தவறு செய்த உங்கள் கணவன் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் வந்து என்னுடைய நான் வந்து தலைவி என்ற முறையில் அவருக்கு தண்டனை கொடுத்தேன், அப்போ நான் தலைவி, இப்போ நான் அவருக்கு மனைவி, மனைவி என்ற முறையில் அவருக்கு உடன் உதவி செய்கிறேன். நீதியும் கடமையும், நீதி எது இது கடமை, இது ஒரு மனைவிக்குரிய கடமை, கணவனுடைய
நல்லது கெட்டதில் பங்கேற்கணும். அதனால் நான் பங்கேற்கணும்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. என்ன இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சொல்லி இதை கிருஷ்ணசாமி ரெட்டியார் நம்முடைய ஜட்ஜாக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார் அந்த ஆலயத்து வரும்போது அந்த காட்சியை பார்த்துட்டு உலகம் புற சொல்லிட்டு வந்தார் அந்த கதையை. அதன் பிறகு இன்று ஒரு தகவல் என்று தென்கட்சி சுவாமிநாதன் பேசுவார் வானொலியில், அவர் இந்த கதையை பல முறை சொல்லிட்டார். அப்படி இந்த உலகம் புற அந்த தெல்லாற்றினுடைய இந்த கல்வெட்டு சார்ந்த அந்த அம்மாவுக்கு ஒரு கல்வெட்டு போட்டு ஒரு சிலை வடிச்சுக்கிறாங்க. இந்த கல்வெட்டு சார்ந்த இந்த சம்பவத்தை நீதியம் கடமை என்ற முறையில் பலரும் தெரிஞ்சுக்கொண்டு தெரிந்து இதை ஒரு சிறப்பான ஊராக உலகம் புறா தெரியக்கூடிய ஊராக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி எந்த வகையில் பார்த்தாலும் சரி, அம்மன் வழிபாடு, பக்தி வழிபாடு, பெண்ணை போற்றக்கூடிய வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு அம்மன் இருப்பாங்க. இந்த தெல்லாற்றை பொறுத்த வரைக்கும் இது மிக பழமையான தொன்மையான ஊர் என்று ஏற்கனவே சொன்னேன். எப்படின்னு பார்த்தா வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் பல்லவருடைய காலத்தில் சொல்லலாம், இலக்கிய சிறப்பு என்று சொல்ல நந்திக்கிழமை சொல்லலாம், ஆன்மீக சிறப்பு என்றால் அப்பர் சுவாமியும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் பாடியிருக்கிறான்னு சொல்லலாம். ஆக ஆலய அமைப்பும் சரி, இந்த ஆலயத்தை தன்னுடைய குலதெய்வமாக கொண்டு இந்த பக்கம் வேலூர் பக்கம்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னையிலேருந்து ஏன் உலகத்தில் பல நாடுகளில் பல பேர் போய்க்கிறாங்க. இந்த ஊர்லேருந்து யாராவது போயிட்டு அம்பிகை வழிபட்டு நான் நல்லா இருக்குன்னு போனவங்கலாம் மதுரை பக்கம் இப்போ பல பேர் போய்க்கிறாங்க. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி மிக முன்னேற்றமாக நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம், எனக்கு அம்மா முத்தாலம்மா தான் எனக்கு வழிகாட்டினாங்க என்று சொல்லக்கூடிய வகையில் முத்தாலம்மனுடைய அருள், முத்தாலம்மனுடைய அந்த கருணை, பராசக்தியாகவே பார்க்கக்கூடிய அந்த பாவனை இந்த கிராமத்து மக்கள் மனதிலே ஊறி இருக்கிறது. மிக அற்புதமான ஆலயமாக கும்பாபிஷேகம் நடைபெற்று தேர் திருவிழா நடைபெற்று ஊர் மக்கள் அனைவரும் இது எங்கள் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஊருக்கு வரவங்க அத்தனை பேரும் யாராவது வெளியில் வந்தால் இந்த ஊரை இந்த ஊருக்கு வந்தவங்க நேராக இந்த அம்பிகையை தான் தரிசனம் பண்ணுவாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு சில பேர் அப்படியே அமைதியாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருவாங்க, மெய் மருந்து உட்காந்துருவாங்க. அந்த காட்சியெலாம் பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம சமயபுரத்து அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். இதை பார்ப்பது நமக்கு ஒரு மகா புண்ணியம். மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் வார வழிபாடு நடக்கிறது. முறையான வெள்ளிக்கிழமையில் எல்லா வகையான பூஜை நடக்கிறது. இதற்குரிய மக்கள் அனைவரும் அதற்குரிய எல்லா வகையான தொண்டு செய்கிறார்கள். எல்லோரும் ஒரு இனமாக எல்லோரும் ஒரு குலமாக இங்கே இருந்து எந்தவித வேறுபாடு இல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய முன்னேற்றத்தில் இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டில் எல்லாருடைய பங்கும் எல்லாருடைய அந்த காணிக்கம் எல்லாருடைய உபயமும் எல்லாருடைய அந்த முயற்சியும் எல்லாருடைய அந்த பக்தியும் நிறைந்திருக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. எல்லாரும் வருபவர்கள் சிவாலயத்தையும் அம்பிகை ஆலயத்தையும் பெருமாள் ஆலயத்தையும் அங்கே நம்முடைய காவல் நிலையம் அறிகிறக்கூடிய விநாயகப் பெருமானும் ராஜகணபதியும் இதை பார்க்காமல் யாரும் போக மாட்டாங்க. எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் சரி இந்த ஐந்து ஆலயத்தை சுற்றி பார்த்துவிட்டு அதனுடைய அருளை பெறுவது என்பது அவர்களுக்கு ஒரு வழக்கமான விஷயம். ஆகவே முத்தாலம்மன் சக்தி முத்தாலம்முடைய இந்த பெரும் பெருமைக்குரிய இந்த ஆலயத்தை நாம் எல்லோரும் வழிபடுவோம். அதனால தான் மகாகவி பெயர்ந்தார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அம்பிகையை பாராட்டி போற்றி பாடியிருக்கிறார். இந்த அம்பிகை ஒரு 350 ஆண்டு காலம் பழமையான ஆலயமாக இருந்தாலும் இன்றும் புத்தம் புதிதாக இந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை தரிசனம் செய்தால் எல்லா வகையான துக்கமும் தொல்லையும் நீங்கி எல்லா ஞானமும் உயர்வு உன்னதம் கீர்த்தி புகழ் மேன்மை ஞானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து புகழையும் பெறக்கூடிய அற்புத அருளை வழங்கக்கூடிய அன்னையாக காட்சி தரக்கூடிய சக்தி முத்தாலம்மனை வழிபடுவோம். வாழ்வில் எல்லா நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாங்க வாழ்வோம். ஓம் சக்தியே பராசக்தியே.